இந்த எருமை இந்த பன்னிக்குட்டி ஆஷ் ஓகே அசிங்கம் இந்த பன்னிக்குட்டி வந்து 2 கேக்கிஸ் அந்த எருமை மாடு 90s கிட் ஓ இந்த வீடியோ அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே கேவலமா இருக்கு மூடு Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கனாக்க this is time with Ordina Ranjit. அண்ணா உங்க தர்ஷு. நீங்க இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? Subscribe பட்டன் அழுத்தி பெல் சிம்பல்ல போட்டுருங்க. அப்பதான் எங்களோட வீடியோல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஜூலை 23. World Refreshment Day. சோ அந்த டேவை நாங்க இங்க மென்ஷன் பண்றோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த எருமை இந்த பன்னிக்குட்டி. ஓஷ். ஓகே அசிங்கம். இந்த பன்னிக்குட்டி வந்து 2 கேக்கிஸ். அந்த எருமை மாடு 90s kid. சோ இந்த வீடியோ ஃபுல்லா 90s kids உம் 2k kids க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பத்தி பார்க்க போறோம். சோ நான் 90s ல பந்தர்க்கேன், இந்த பிசாசு 2k ல பந்தர்க்கு. சோ எங்களுக்குள்ள நிறைய மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கலாம். வித்தியாசங்கள் இருக்குதுன்னா வாழ்க்கை. சோ அத பத்தி நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே கேவலமா இருக்கு மூடு. சோ அந்த நாள் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவங்களோட ஓல்ட் மெமரிஸ்லாம் கிரியேட் ஆகும் நினைக்கிறோம். சோ அந்த மாதிரி எல்லாம் யாரா இருக்க என்ன ஞாபகம்லாம் வருதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பா வரும் நான் நம்புறேன். என்னமே ஆளே பரம். சோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணினா நிறைய மெமரிஸ் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ நான் எட்ட வீடியோ கூட போயிரலாம். போலாம் போலாம். சரி ஓகே. எனக்கு ரொம்ப நாளா இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, சோ அதனால ஒரு ரொம்ப டவுட். இப்போ 2K கிட்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டா மொபைல் போன் நிறைய யூஸ் பண்றோம். ஏன்னா நாங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அந்தலாம் கொடுமலாம் நடந்ததுனால தான் என்னமோ இப்போ நாங்க இந்த கொரோனாலயும் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ தெரியல. மேபி அந்த மொபைல் அப்படின்ற ஒண்ணு உனக்கு அந்த டைம்ல இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ யூஸ் பண்ணியானா எனக்கு டவுட் தான். ஆக்சுவலா மொபைல் இருந்துச்சு, பட் நாங்க யூஸ் பண்ண முடியாது. வை எங்க இப்பலாம் வீட்டுக்கு 4 போன் இருக்கு. அப்பலாம் வீட்டுக்கு 4 போன் கிடையாது, ஒரே ஒரு போன் தான் இருக்கும். அந்த போன் அப்படியே எட்டி பாக்கும்போது வீட்டு உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரும். நிறைய இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் எப்படி கவர் ஆக போதே தெரிஞ்சு போனா தான் இருக்க போது. சோ ஃபுல்லாவே பாத்துருவோமே. பேச விடுங்க மேடம். நோட்ஸ் இருக்கு நமக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் பாத்தி. இவங்களுக்கு எல்லாம் அப்படியா? இப்ப நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கனாக்க ஒரு நோட் பண்ணி இருந்தாலும் நோட்ஸ் எடுக்க முடியாது. அதே ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடுறாங்க, அடுத்த நாள் கிளாஸ் போகும்போது ஹோம் ஒர்க் ஏதாவது போனா பெரம்பாலேயே அடிப்பாங்க வாத்தியாரு. சோ அதுக்காகவே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாந்த இடத்துல குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு மச்சான் நோட்ஸ் கூறானா குடுக்க மாட்டான், அப்பதான் பழி வாங்குவோம் நம்மள. மச்சான் நாளைக்கு உனக்கு நான் ரெண்டு வடை வாங்கி தரேன், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், குச்சி ஐஸ்கிரீம் வாங்கி தரான்னு ஒரு 3 ரூபா செலவு பண்ணலாம். ஒரு 3 ரூபா நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்படிலாம் உனக்கு ஐஸ் வச்சு நோட்டு கேட்டா நோட்டே கொடுப்பான். அப்புறம் உட்காந்து அவங்க வீட்லயே நம்ம எழுதுவோம், எழுதும்போது அவங்க அம்மா வேற அவன் எப்ப வந்தா எப்ப போவான்னு கேட்பாங்க. நம்மளுக்கு கேக்குற மாதிரியா அவங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டிப்பாங்களாம். அப்படியே டீ தண்ணி எல்லாம் தம்பி இருந்தாப்பா டீ தண்ணி குடிப்பான்னு வாங்க. டீ இல்லம்மா இருக்கட்டும்னா போதும். அப்படியே உள்ள போகும்போது மனசுக்குள்ளேயே ஒரு சனி வீட்டுக்கு போய் தொலைஞ்சா போதும். அந்த மெமரிஸ் எல்லாம் இப்ப கிடைக்குமா? வாய்ப்பு இல்ல. நீ எப்படிதான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு போன் இல்லாதனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. எனக்கு போன் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவேன், மச்சி நோட்ஸ் வேணும் கொஞ்சம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றியா அப்படின்னு கேட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும். நான் என்ன வாட்ஸ்அப்ல இல்லன்னு சொன்னா நான் மெயில் பண்ண சொல்லுவேன். மெயில் வந்தா நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஆமா இல்ல மெயில் இந்த ஞாபகம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து 10-15 ரூபாய் தான். ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ரெடி பண்ண முடியாது. அப்பலாம் அப்படியும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காருவோம். 10 நிமிஷம் இல்ல கால் நேரம் ரெண்டு பேருக்கு மெயில் ஓபன் பண்ணி முடிச்சிடும். ரெண்டு பேரும் மெயில் ஓபன் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் மத்த நேரத்தை கடாப்படுறதுன்னு தெரியாம அதை உட்காந்து திரும்ப பேஸ்புக் ஓபன் பண்ணுவோம் ரெண்டு பேருக்கும். அதுவும் முடிச்சிட்டு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. பேஸ்புக் சின்ன வயசுல ஓபன் பண்ணிருக்கு, ஆனா யூஸ் பண்ணது கிடையாது. இப்ப வரைக்கும் யூஸ் பண்றது கிடையாது. வாங்கி ஓபன் பண்ணி போட்டு வச்சுக்கிற அக்கௌண்ட அவ்வளவுதான். என்ன பேர்ல இருக்கு கூட ஞாபகம் கிடையாது எனக்கு. தெரியும் உன்னோடது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு உட்காந்து என்ன பண்றது எங்களுக்கே தெரியாது.
சந்தோஷம் இப்படியே போச்சு வேற லெவல்ல போகும். சர்ச்சிங் ஒண்ணுமே தெரியாது இவளுக்கு, என்னப்பா மெயில் போன்லயே மெயில் யூஸ் பண்றா, இப்படி தட்டினா இப்படி தட்டினா இப்படி தொடர்றா முடிஞ்சு போச்சு. நாங்க அப்படியா, நீங்க தான் வெயிட் கை. பட் மெயிலே அவ்வளவு கொடுமையா இருக்கு. ஸ்டோரேஜ் பத்தி அதாவது யோசிச்சு பாத்தீங்களா, இப்பதான் பென் டிரைவ் கூகுள் டிரைவ் என்ன நம்ம இருக்கு, அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒன்னு சிடி இல்லனா டிவிடி, அதுவும் இல்லையா பிளாப்பி டிஸ்க். ஃபர்ஸ்ட் பிளாப்பி, பிளாப்பி எங்கயோ படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. பிளாப்பி டிவிடி சி சிடி டிவிடி தான் அதிகமா தெரியும். சோ அதான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் நம்ம ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வேலையே இருக்காது அந்த இடத்துல. இருந்தாலும் என்ன பண்ணுது, மன திட்டு கடைக்கு போயிட்டு சிடி டிவிடி வாங்கிட்டு வந்து ப்ரௌசிங் சென்டர்ல வாங்க ஒரு 10 ரூபா போட்டு அதை ரீட் பண்ணி வாங்கி அவங்க கடையில உட்காந்து சிடி டிரைவ போட்டு ஸ்டோரேஜ் போட்டோ எல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா ஏன் பண்றோம்னே தெரியும். ஆனா 2 நாள் கையில வச்சிருப்போம், அதுக்கப்புறம் தொலைஞ்சு போயிடும். வெறுப்பேத்தி அப்படியே சந்தோஷப்படணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. இப்போ நாலாம் ப்ராஜெக்ட்னா என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து நம்ம ஸ்கூலோ சரி காலேஜோ சரி ஏதோ ஒரு டாபிக், ஸ்கூலோ இல்ல காலேஜோ சரி நமக்கு ஒரு டாபிக் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 2 டேஸ்ல சப்மிட் பண்ணுங்க, 1 வீக்ல சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னு ஃப்ரெண்ட கேப்போம், அவ ஒண்ணு நம்மள அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படி பாப்பா, சரி ஓகே இவ்வளவு யாரும் நம்ம கேக்கல சொல்லி நம்ம நீ அசிங்கப்படாத பத்திக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் போவோம், அப்படியே விக்கிபீடியா எடுப்போம், அதை சர்ச் பண்ணுவோம், அப்படி இப்படி நோட்ஸ் எடுத்து ப்ராஜெக்ட முடிச்சிருவோம். நமக்கு தான் போன் இருக்கு, நீ என்ன பண்ண போதும் போதும் பண்ணதெல்லாம். இவங்களுக்கு கூகுள் இருக்கு, அது இதுக்கு இது இருக்குனாலே எங்களுக்கு என்சைக்ளோபீடியா இருக்கு. என்சைக்ளோபீடியா ப்ராஜெக்ட்னா நேரா லைப்ரரிக்கு தான் போய் புக்கை ஓபன் பண்ணோமா, எல்லாத்துக்கும் கடகடன்னு எழுதணுமா, வீட்டுக்கு வந்தோம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோமா, அதுலயும் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ஓடணும். இதுவே ஏன்னா பொம்மை செஞ்சு எடுத்துருவாங்க, ஒரு 4 பேர் செட்டா சேர்ந்து உட்காந்து 4 பேரும் ஒரே பொம்மை செஞ்சு முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அந்த ஒரே பொம்மை 4 பேர் சேர்ந்து செய்யணும். இதுதான் எங்க ப்ராஜெக்ட். ஒரு குட்டி புக்கு வாங்கி வச்சுப்போம், தெரிஞ்சதெல்லாம் இது பண்ணிட்டே இருப்போம். நீ டிக்ஷனரிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாரி நான் மறந்துட்டேன், ஒரு ஓகே கூகுள் சொன்னாக்க எல்லா விஷயமும் உடனே வந்து உழுந்துடுது. நாம தான் இப்போ லூசு பசங்க அழைஞ்சிட்டே இருந்த ஒரு டிக்ஷனரிக்காக 35 ரூபா செலவு பண்ணிக்கணும் ஒரு டிக்ஷனரிக்கு, அது பாக்கெட் டிக்ஷனரிக்கு. அப்போ அவ்வளவுதான் வசதி எனக்கு. சரி போனா சரி, இப்போ போன் எல்லாம் பார்த்தோம், மோஸ்ட்லி நம்ம போன் பத்தி பாக்கும்போது ஸ்டடிஸ் பத்தி தான் பாக்குறோம். இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம இப்போ 2K கிட்ஸோட கிளாஸ் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடைய ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு எப்படி சொல்றது, அடி டெக்னாலஜி அளவுக்கு அப்படியே செம்மையா போயிட்டு இருக்கு. ஓகேவா, நீங்க உங்களுக்கு எல்லாம் ஏசி, எங்களுக்கு எல்லாம் மரத்தோட காத்து தான் ஏசி. படிக்கிறது அதுவும் இந்த பிளாக் போர்டு ஒயிட் சாக்கு அண்டர்லைன் பண்றது கலர் கலர் சாக்கு, அதுவும் கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு ஸ்டாஃபும் டஸ்டர் ஃபுல்லா அழைச்சி முடிச்சு டஸ்டர் இருக்கு பாத்தீங்கன்னா தட்டிட்டு வரதுக்கு, ஒருத்தன் லீவ் போட்டா இன்னொருத்தன் லீவ் போட்டா அவங்க மாத்தி மாத்தி தட்டிட்டு அந்த வேலையை நீ தானே அடியே அந்த எமோஷனலி தெரிது அந்த வேலை நீ தான் பாத்துருக்கானு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் போட்டி வேற வச்சு நானே ஃப்ரெண்டு அடி டஸ்டர் யார் தட்டுறா யாரு போக அதிகமா அப்படியே தெரிக்கும். பக்கத்து கிளாஸ் எல்லாம் போக போறவங்க செம்ம கேலாம் வேற லெவல். அப்படியே அந்த பக்கத்து கிளாஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எருமை எருமை தட்டுறிய போய் இருந்தாலும் நவ தட்டேன் என் கிளாஸ் உள்ள வருது. சோ இப்ப எல்லாம் நிறைய பேர் திட்டு வாங்கி கிளாஸ் ரூம் சொல்லும் போது எனக்கு டக்குனு ஒரு ஞாபகம் ஒரு ஒரு விஷயம், இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர் ஆமா, அவங்க இருக்காங்களே ஐயோ ஒண்ணுமே இல்லங்க. ஃபர்ஸ்ட் இருந்தானே எங்க பசங்கள இருந்து ஒரு பையனை கூப்பிடுவோம், பொண்ணுங்கள இருந்து ஒரு பொண்ணு கூப்பிடுவாரு, 2 பேர் நீக்க வச்சு பேசணும், பேசினாலும் விடுவன்றவாரு. என்னையும் அதோட நிக்க வச்சா நான் அந்த பொண்ணு முஞ்சி இப்படியே பார்த்தா, அந்த பொண்ணு யா முஞ்சி அப்படியே பார்த்து, எங்க 2 பேருக்கும் இங்கிலீஷ் வரல வரலையா, இல்ல நான் உன்ன நோக்கு நீ என்ன வந்தாதான் நாங்க பேசுறதுக்கு தான் வரலையா விட்டு தொலைன்ற அளவுக்கு போய் பாத்துட்டு
அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சோம். சரி போய் தொலைங்கடான்னு அப்பதான் தேங்க்யூ சார் ஒரு சல்யூட்ட போட்டு வந்து உக்காந்தாதான் அப்படியே மனசுல இருந்து பாரம் எல்லாம் இறங்கி போச்சு தெரியுமா. அந்த செகண்ட் அப்படி போச்சு. இதுல என்ன தெரியல, அன்னைக்குதான் சாரி ரொம்ப பிடிச்சது. அப்படியெல்லாம் இல்ல, பட் நான் இப்ப இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சதுக்கு அவரும் காரணம் சொல்லலாம் சொல்லலாம். நான் பேசலாம்னு எனக்கு தெரியாது. எங்களெல்லாம் இங்கிலீஷ் பேசுனாங்க, நீ பேசினாதான் உன்னை கொஞ்சம் பெரிய ஆள் மாரி பாப்பாங்க. எப்படி சொல்ற இங்கிலீஷ் நான் தமிழ் மீடியம் படிச்சேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க எல்லாம் அவன் வந்து உன்ட்டு பேசான் என்னடா போனோம் பேசினாதானே நீ போய் இங்கிலீஷ்ல பேசினாதானே உனக்கு மரியாதைன்னு சொல்லி திட்டி அப்படி படிக்க வச்சாரு அவரு. பட் இப்போ இங்கிலீஷ் பேசிதானே ஆகணும் இதெல்லாம் பேசணும். நமக்கு கிளாஸ் ரூம்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, நம்ம கூட ஒரு எருமை மாடு உட்காந்துருவோம் கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டுன்னு. சோ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ பத்தி நம்ம யோசிப்போம். சரி இப்போ நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேன்னு பார்த்தா நாங்க மெல்ல கூட்டு போறது, கேக் வெட்டுறது அப்படிலாம் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணீங்க? எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ஒண்ணு பேசலாம் அது இதுன்னு பண்ண மாட்டோம் பொய்யும் சொல்ல மாட்டோம். அவங்க வீட்டுல பர்த்டே மச்சா வந்துடலாம்னு ஒரு வார்த்தை ஸ்கூல்ல இருக்கும் போது கிளாஸ்லயே சொல்றோம். சோ அடுத்த நாள் நேரம் வீட்டுக்கு போவோம், ஸ்கூல்ல லீவ் போட்டு போவோம், இல்ல காலில பிரியட கட் அடிச்சுட்டு போயிடுவோம். அப்படியே லீவ் போட்டுருவோம். வீட்டுக்கு போனாக்க அவங்க மண்டையில ஒரு என்ன இந்த கோ ஏதோ ஒரு கோனு மாரி மாட்டிக்கிட்டு ஃபுல் பேண்ட் ஃபுல் ஷர்ட் சும்மா பெல்ட் போட்டு டக்கின் பண்ணி ஷூ போட்டு ஹீரோ மாரி ரெடியா நிப்பா, நாங்க எப்படா என்ட்ரி கூட போய் எப்படா சீன் போடலான்ட்டு. அதெல்லாம் அவனை தாண்டி முடிச்சு கிட்ட போயிட்டு விஷ் பண்ணிட்டு பார்த்தாக்க அவங்க அம்மா அப்பா பக்கத்திலேயே இருப்பாங்க. சரி எப்படா கேக்க வெட்டுவாங்கன்னு கேக்க வாங்கி சாப்பிட்டு அவங்க அம்மா அப்பா எப்ப எட்ட போவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து அடிப்பான், அவங்க கத்துவாங்க அம்மா உள்ள இருந்து அவனும் சேர்ந்து நாங்க எல்லாம் சமாளிப்போம் சும்மாமா அப்படின்ட்டு அவனை நாங்க அடிக்கதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அது. சரி எமோஷன் ஆகிற போல ரொம்ப அழுதுறாது. சரி அதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்து நாங்க அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்போம்னாக்க கிரீட்டிங் கார்டு. எங்க எமோஷன் எல்லாமே அந்த கிரீட்டிங் கார்டு உள்ளதான் இருக்கும். சோ எப்படி சொல்றது, நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிரீட்டிங் கார்டு கிஃப்ட் பண்ணிருந்தீங்கனாக்க கண்டிப்பா உங்க ஃபீலிங்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சோ நாங்க கிரீட்டிங் கார்டு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிஃப்டா இருக்கும். சோ அதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணுவோம் அப்படி இப்படி போவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க கிஃப்ட் அது இதுனா? நீங்க கிரீட்டிங் கார்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் மூணு சேர்ந்துருப்பீங்க. எங்க நிலைமை நான் அப்படியா 500 ரூபா 300 ரூபான்னு பிராண்டடா கிஃப்ட் பண்ண வேண்டியதா இருக்கேன். இதெல்லாம் யோசிக்கும் போது 90s கிட்ஸாவே இருந்திருக்கலாம் போல. சரி ஓகே, நாங்க பர்த்டேன்னு பார்த்தாச்சு கிஃப்ட்னு பாத்துட்டோம். அடுத்து பார்ட்டின்னு உனக்கு கேப்போம் போயிட்டு கண்டிப்பா மச்சான் ட்ரீட் பர்த்டே ஸ்டேட்டஸ் மச்சான் நான் ஸ்டேட்டஸ் வச்சிட்டேன் ட்ரீட் அப்படின்ன போதே நமக்கு என்ன பண்ணுவோம் ட்ரீட் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து இப்போ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரீட் கேப்போம்னா வா எங்க ரெஸ்டாரண்ட் போலாம் சும்மா வெள்ள கூண்டு போயிடும். ஆளுக்கு ரெண்டு வடை இல்லனா சாம்பார் வடை அதையும் தாண்டி போனா ஐஸ் குச்சி ஐஸ் 3 ரூபா 5 ரூபா நினைக்கிறேன் வடைக்கு போறோம். எங்களுக்கு எல்லாம் பார்ட்டி அவ்வளவுதான், நாங்க எங்கேயும் போய் ஹோட்டல்லாம் உட்காந்து சாப்பிட்டது இல்ல. 2 ரூபா வடை வாங்கி சாப்பிடுவோம், லாலிபாப் எடுத்து வாயில சாப்பிட்டீங்கன்னா வந்தா அது போதும் எங்களுக்கு. இவன் சரியான லாலிபாப் பைத்தியம், இவன் எங்கேயாவது வெளில டூர் கிளம்புறான் இல்ல வேற எங்கேயாவது போன போது அம்மா அம்மா லாலிபாப் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அவ்வளவுதான்ப்பா எங்க ட்ரீட், சும்மா ஜாலியா இருக்கும். உங்களுமே நாங்க 5000 10000 செலவு பண்றாங்க கிடையாது, அவ்வளவு ஒத்துலாங்க. 5 ரூபா செலவு பண்ணாலும் மனசு திருப்தியா இருக்கும், 10-20 பேர் ஒன்னா இருப்போம் அது போதும் எங்களுக்கு. நாங்கதான் கெத்து. சரி ஓகே ஓகே, இப்போ எப்படியும் ஃப்ரெண்டோட பர்த்டே இல்ல ஏதோ ஒண்ணா நாங்க கண்டிப்பா வெளில போவோம். லைக் தியேட்டர் இந்த மாதிரி பர்மிஷன் எல்லாம் வாங்கி. சரி நீ சொன்னதெல்லாம் போதும். டிவி ஷோ இல்ல, அவனுக்கு அங்க எரியுது எரியுது எரியுது. டிவி ஷோ சைடு போயிடும். நம்ம இந்த டாபிக் எல்லாம் முடிச்ச அப்படியே டிவி ஷோ சைடு போவோம். நம்மளுக்கு என்ன டிவி ஷோனா பவர் ரேஞ்சர்ஸ், சக்திமான், டோரா புஜி, நானும் பாத்திருக்கேன்.
அப்புறம் அந்த ரமணன் நியூஸ் நான் பார்த்தாலே ரமணன் சொல்றது மட்டும் தான் கேட்பேன். அந்த வானிலை விஷயம் சொல்லுவாங்களே, அது மட்டும் தான் எங்களை எனக்கு தெரிஞ்சது. டிவினால கரெக்டா ஸ்கூல் முடியுமா ஒடியா ரூம் பேக் அல்ட்டி போட்டு யூனிஃபார்ம் மாத்ததெல்லாம் இல்ல, அப்படியே உட்காந்து டிவில பவர் ரேஞ்சர்ஸ் என்னென்ன எஸ்பிடி டைனோ தண்டரு நெஞ்சா ஸ்ட்ராங் இன்னும் நிறைய அப்படியே சூப்பரா இருக்கும். வெளில போகணும்னு கேட்டாலே யார் கூட போற, எப்போ போவ, எப்போ வருவ, இந்த மூணு கொஸ்டின் தான் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கும். சில பேர் வீட்டுல கேக்குறாங்கன்னு தெரியல, சில பத்திரமா போயிட்டுவான்னு சொல்லுவாங்க. பட் எங்க வீட்டுல கேக்குற மூணு கொஸ்டின் எனக்கு இதுதான், யார் கூட போற, எப்ப போவ, எப்ப வருவ, பத்திரமா வந்துரு. இல்ல இவன் தான் எப்படி நிறுவ மாதிரி என் கூட வந்து தொலையுமா இல்ல எங்க வெளில போறனா. சோ எனக்கு வந்துட்டு வெளில போகணுன்றதுக்கு அந்த அளவுலாம் இல்ல. இவனுக்கு எப்படி அடி வாங்கி அப்படின்னாக்க நான் நிறைய சுத்தது இல்ல, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பட் அப்போ அப்படி கிடையாது, சத்தியமா கிடையாது. அந்த சொன்னால ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் வீட்டு, அதுக்கப்புறம் வெளில வந்த நாக்க நைட்டு 9:30 சாப்பிட்டு தூங்கிறதுக்கு தான் வீட்டுக்கே போறது. சோ வெளில ஃபுல்லா ஜாலியா விளையாடும். ஆமா, தின்றது தூங்குறது அது கரெக்டா பண்ணுவோம். பட் இப்ப அப்படி இருக்க முடியல, வேலைக்கு எல்லாம் போற மிஷ்டமா. சோ சரி பரவாயில்ல. வெளியில அதுவும் வெளியில போனாக்கு பக்கத்துலாம் விளையாடணும், வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் போகலாம், 2-3 தெருவு தான் தாண்டி போலாம். அதையும் அந்த 1-2 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தாக்க அவ்வளவுதான், வீட்டுல மாரடி வாங்கும், செருப்பு அடி வாங்கும், தொத்தி தொத்தி அடிப்பாங்க. வெளில ரொம்ப தூரம் தான் போனாக்க வீட்டு ஆள் எல்லாம் போவே கூடாது. என்ன நம்ம கதை சொல்லலாம், போயிட்டா பின்னாடியே போவாங்க. அதுவும் வெளில போய் விளையாடுனாக்க அரை மணி நேரத்துக்கு ஒரு வேலை வீட்டுல அட்டன்ஸ் போன, 4 தெருவுக்கு அந்த என் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருப்பேன், இல்ல எங்களுக்குள்ள சண்டே ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு நியூஸ் பண்ணி யாரு போய் சொல்றேன் எப்படி சொல்றானே தெரியாது. எங்க அவங்க எங்க அம்மா அங்க இருந்து யாரோ வருவாங்க, தொடர்பு அம்மா எல்லாம் அப்படி வந்தது இல்ல, ஓடி போயிடு, அத்தைதான் வருவாங்க அவங்களும். சரி ஓகே ஓகே, வந்து அடிச்சு வச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. பட் கபடி, கண்ணாம்பூச்சி, கொல கொலையா முந்திரிகா, அது ஒரு கேம் எனக்கும் தெரியும். அந்த கில்லி ஆவியம் கண்ணாம்பூச்சி சொல்லிட்டேனா, எனக்கு பிடிக்கும். இன்னும் எவ்வளவோ இருக்கு பாஸ் எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வராது. எனக்கு அப்படிலாம் உங்களுக்கு எங்க நாங்க சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் தெரியும்னா சொல்லுங்க. லைக் இப்படி கல்லு எல்லாம் தூக்கி போட்டுலாம் விளையாடுவாங்கல்ல, அது என்ன காவோ தெரியல, மறந்து போச்சு விளையாடு, அது விளையாடுங்க. சோ அந்த மாதிரிலாம் யாரும் என்ன தெரியுமோ கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. உனக்கு இது என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கபடி பிடிக்கும், ஆபியம் பிடிக்கும், கில்லி மூணு மோஸ்ட்லி விளையாடுவோம். பசங்க எல்லாம் செட் ஆகுதுனா கண்ணாம்பூச்சி விளையாடுவோம். எனக்கு வாலிபால் தான், வாலிபால் தான் அப்பையில இருந்தே. சென்னை வயசுல அந்த ரிங் பால் தூக்கிட்டு போறது லைக் அந்த மாதிரி எனக்கு வாலிபால் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படியும் இப்படி வெளில எல்லாம் சுத்துறோம், வீட்டை விட்டு வெளில ஓடி போறோம், இதுக்கெல்லாம் சத்தியமா பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்போம். இவன் இப்போ நம்மளோட பனிஷ்மெண்ட் நம்ம நல்லாவே தெரியும், நான் லாஸ்டா சொல்லுவேன். சாரோட பனிஷ்மெண்ட் பத்தி கொஞ்சம் கேட்போம். சொல்லே, இவ்வளவு அசிங்கப்பட்டாரி சொல்லிட்டு அசிங்கப்பட்டுப்போம். பனிஷ்மெண்ட் அப்படின்னா பெத்த பெத்தையா பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் இப்ப விட்டுட்டு சும்மா நார்மலா ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னாக்க எங்களுக்கு எப்படி சொல்ற, 90s வீட்டை விட்டு வெளில போனாதான் எல்லாமே, வீட்டுக்கு வெளியிலதான் அழுவதா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு எப்படி சொல்றது, பசங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு ஃபுல் ஹாப்பி ஹாப்பியே. சோ அதெல்லாம் எங்களுக்கு பனிஷ்மெண்ட்னா அதெல்லாம் அப்படியே கட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவானாக்கா வீட்டுக்குள்ள தள்ளி விட்டு கதவு பூட்டுருவாங்க. இன்னைக்கு நீ வெளில போன கண்டம் தான்ருவாங்க, ஒரே வார்த்தை முஞ்சி போச்சு. வெளில போனாதானே வெளில போனாதான் என்ஜாய்மெண்டே. பட் வெளியிலே போல வீட்டுக்குள்ள இருக்கணும்னாக்க ஒண்ணுமே இல்ல, அதான் எனக்கு இருக்கலே பெரிய பனிஷ்மெண்ட். என்னெல்லாம் வெளில போகணும்னா ஜாலியா தான் இருப்பேன். உனக்கெல்லாம் என்ன, உனக்கெல்லாம் எப்படி? அது சொல்றேன், என்ன வெளில போகணும் பரவாயில்ல, நான் போறேன் தான் சொல்லுவேன். ஏன்னா என் கையில போன் இருக்கு. சோ போன் அப்படின்றதே நமக்கு ஒரு உலகம் மாதிரி ஆயிடுச்சு. போன் இருந்தா போதும் எனக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. வந்து என்னோட பனிஷ்மெண்ட் போன் எடுக்காத, ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும் தெரியுமா, லைக் ஃபுல்லா இருண்டு போன மாதிரி இருக்கும் போன் இல்லனா.
சோ அந்த அளவுக்கு போன்ன்றது நம்ம லைஃப்ல மேஜரா ரோல் பண்ணிட்டு இருக்கு. 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போனே தேவையில்ல, பசங்க கூட வெளில போய் விளையாடுறது, அவங்க கூட அரட்டை அடிக்கிறது, வெளில போய் எல்லாம் வாங்கி தூண்றது, வீட்டுல உட்காந்து நிம்மதியா சாப்பிடுறது, வீட்டுல உட்காந்து நிம்மதியா சாப்பிடுறது, பட்டு தூங்குறது. மோஸ்ட்லி வெளியில எல்லாத்துக்கும் சுத்தி சுத்தி வந்ததுனால எனக்கு எல்லா லாங்குவேஜும் எல்லாமே மாறிடுச்சு. எல்லா தமிழும் ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி கலவையா பேசிட்டு இருக்கேன். ஒரு சில சமயம் நான் என்ன பேசுறது எங்க அம்மாக்கே புரியுது என்னடான்னு திருப்பி கேட்பாங்க. சோ இப்பதான் ஒரு 2-3 இயர்ஸ் நினைக்கிறேன் வீட்டுல இருக்கும்ல, அவ்வளவா வீட்டுல இருக்கேன். பெருமை எருமை ஒன்னா சேர்ந்து வந்ததுதான் எங்க சேனல். நான் தான் பெருமை, இவதான் எருமை. சோ நன்றி நண்பா, இது வரைக்கும் நம்ம ஃபுல்லா வந்துட்டோம். எங்களுக்கு எனக்கும் அவளுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு, 90s பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நம்புறோம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. என்னடா இங்கிலீஷ்ல விஸ்ட் டக்குன்னு இங்கிலீஷ் வராதுன்னு சொன்னாங்க சொல்றியா? சோ இதுதான் என் இங்கிலீஷ். சரி ஓகே, உங்களுக்கு உங்க மெமரிஸ் ஏதாவது வந்திருந்தது லைக் அப்படியே நீங்க அந்த 90s கிட் அப்படியே பட்டர்ஃபிளை மாதிரி எல்லாம் பறந்து போயிருந்தீங்க கமெண்ட் பண்ணிடுங்க மோஸ்ட்லி, அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பை பை.